தேஜ்வினி ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் கல்யாண சீட் வரிசை பொருட்கள் அனைத்தும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மொத்த விலைக்கே மொபைல் போன்ஸ் ஆன்லைன் விலைக்கே கிடைக்கும் கோபிரசட்டட் பை ஸ்டைல்வெல் இன்டீரியர் இன்னைக்கு காலையில நல்ல நேரம்னு பாத்தீங்கன்னா காலையில 6:30ல இருந்து 7:30 வரைக்கும் சாயந்தரம் 4:30ல இருந்து 5:30 வரைக்கும் இதுதாங்க நல்ல நேரம் இந்த டைத்தை மிஸ் பண்ணிராதீங்க எது பண்றதா இருந்தாலும் இந்த டைத்துக்கு பண்ணிருங்க போனா வராது பொழுது போனா கிடைக்காது மிஸ் பண்ணிராதீங்க இன்னைக்கு சூரிய உதயம் எத்தனை மணிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5:53 இது ஏன்டா என்கிட்ட வந்து சொல்றேன்னு கேக்குறீங்களா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா யாராவது வந்து கேட்கும் போது காலையில நம்ம எந்திரிக்கிறதே 8:00 to 9:00 ஆயிருங்க யாரு கண்டா 12 எந்திரிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல ஏன்னா லாக்டவுன் எந்திரிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு லேட்டா எந்திரிக்கிறது இருந்தாலும் யாராவது கேட்டாங்க அப்படின்னா காலையில 5:53 சூரியன் கரெக்டா வந்துச்சுங்க அந்த இடத்துக்கு நான் மாடியில் உட்காந்து பேப்பர் படிச்சிருந்தேன் அப்படின்னு ஒரு ஸ்டைலா கெத்தா ஒரு 4 பெருமையா சொல்லிக்கலாம்ல அதுக்காகவே வந்துட்டு நீங்க இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பா பார்க்கலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்க இன்னைக்கு யமகண்டன்னு பார்த்தீங்கன்னா காலையில 10:30 to 12:00 வரைக்கும் இருக்கு நீங்க கொலை பண்ணணும்னு நினைச்சாலும் யாரையும் போட்டு தள்ளணும்னு நினைச்சாலும் இந்த டயத்துல போட்டு தள்ளுங்க ஏன்னா அப்பதான் யம தர்ம ராஜமலையே பழி விலகும் வெல்கம் டு குண்டு தம்பி ராசி பலன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12 பலன்கள் தான் பார்க்க போறோம் முதல் ராசிக்காரரான மெஸ் ராசி நேயர்களே நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான்ல ஒரு பொருள் ஆர்டர் பண்ணும்போது ஐயா இந்த பொருளா அப்படின்னு ஆர்டர் போடும் அதே பொருள் வீட்டுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஐயா இந்த பொருள் ஆர்டர் போட்டோம் அப்படின்ற கேரக்டர் உடையவங்க தான் நீங்க இன்னைக்கு உங்க பலன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரு சொன்ன வீட்டுல அம்மாவோ ஒய்ஃபோ யாரோ ஒருத்தவங்க காஃபி போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த காஃபி உடனே குடிக்கலாமா இல்ல கக்கஸ் போயிட்டு வந்து குடிக்கலாமா அப்படின்ற குழப்பத்தோட தான் இருப்பீங்க ஏன்னா இன்னைக்கான நாள் உங்களுக்கு அப்படிதான் அமையிருக்கு அது மட்டும் இல்லங்க அப்ப ஆரம்பிக்கிற குழப்பம் நைட்டு தூங்க போகும்போது நைட்டு ஃபுல்லா சேட் பண்ணலன்னா பெஸ்டிக்கு வச்சுக்குவா 11 மேல ஆன்ல இருந்தா லவ்வர் கோச்சுக்கோ அப்படின்ற குழப்பம் வரைக்கும் எல்லாமே இருக்கதா செய்யும் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு உங்களுக்கு 4 வந்துட்டு ஐடியா கொடுப்பாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது அமைதியா இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு உங்க கட்டம் அந்த மாதிரி இருக்குங்க கட்டத்துல அவ்வளோ ஓட்டை இருக்கு அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கிறதுக்கு தான் 16 சொல்லியிருக்கு அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டா நாளைக்கு ஒரு வேளை உங்க நாள் நல்லா இருக்குமோ என்னமோ பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கணும் என்ன பொழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே அது மட்டும் இல்ல இன்னைக்கு 10 உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர இருக்கு அப்படி வரலையா 10:05 வருங்க அதுவும் வரலையா 1 வரவே வராது ஏன்னு கேக்குறீங்களா 1 ஃபுல் லாக்டவுனுங்க டிராவல்ஸ் எதுவுமே நடக்காது வண்டி ஓடாது அப்புறம் எப்படிங்க வரும் அதனால 1 பொறுத்து இருந்தா பாக்கணும் அடுத்த ராசிக்காரரான ரிஷப ராசி நேயர்களே நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் ஏடிஎம்கே தோத்து பண்ணாலும் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற பதவியாவது கொடுத்தீங்களாடா அதை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு கஷ்டப்படுற நேரத்துல கம்முனும் ஜாலியா இருக்க நேரத்துல ஜம்முனும் இருக்கீங்களே ஏங்க கஷ்டப்படுற நேரத்துல ஜம்முனே இருக்கலாமே அதனால தப்பு ஒண்ணு இல்லையே அப்படித்தாங்க இருக்கணும் அதான் உங்களுக்கு நல்லது உங்களை சுத்தி இருக்க எல்லாத்துக்குமே நல்லது பேசிக்காவே பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஆளுதான் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சில நல்லது செய்யறதுக்கான நாள் அமைய இருக்கு எப்படின்னு பாக்குறீங்களா திடீர்னு போயிட்டு ஒரு கொரோனா பேஷண்ட்டுக்கு நீங்க பிளட் டொனேட் பண்ணலாம் ஏன் நீங்களே கூட கொரோனா பேஷண்ட்டை கூட மாறலாம் சாண பிடிச்சு வையு கொள்ள பயல்களை நறுக்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு வீட்டு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே உங்க வீட்டுல இன்னைக்கு உங்களுக்கு எதிராக தான் நிற்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எதிராக தான் நிற்கிறாங்களே தவிர எதிரியா நிக்கல இதை புரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் சோறு இல்லைன்னா ஒயின் ஷாப்ல பீரு ஐயோ ஒயின் ஷாப் வேற இல்லையோ அதை நான் மறந்துட்டேன் அதனால நீங்க அதை மறக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள் அமையும் நான் நினைக்கிறேன் நீங்க ஆல்ரெடி நல்லது செய்யக்கூடிய ஆள் தான் அதோட இன்னொரு ஒரு நல்லதும் சேர்த்து செஞ்சிருங்க என்னன்னு கேக்குறீங்களா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே மிதுன ராசி நேயர்களே ஹலோ அங்கிள் வாங்கம்மா நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் மாமி காலையில எந்திரிச்சு கோலம் போடுவாங்க கார்த்திகை மாசம்னா சாமி காலில் இருந்துச்சு சாமியே சரணமையப்பா அப்படின்னு சரணம் போடுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையும் அந்த விதத்தில் அதை நடத்துவீங்க இன்னைக்கு உங்கள் ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் தட்டோடு ஏந்திட்டு நல்லா பசியில் இருக்கும்போது வீட்டில் அம்மாவோ ஒய்ஃபோ யாரோ ஒருத்தவங்க சாப்பாடை கொண்டுட்டு நேராக அவங்க கிட்ட வந்து உங்கள் தட்டில் போடாமல் காக்கைக்கு போய் சோறு வைப்பாங்க பாருங்கள் அந்த நேரம் அந்த நொடி இங்கே பசியோடு இருக்கிறது யாரு நீ போய் காக்காய்க்கு வைக்கிறியா சோறு அப்படின்ற ஏமாற்றம் அந்த இடத்துல தொடங்கி நைட்டு 10 உங்க கூட சேட் பண்ணுறேன்னு சொன்ன பெஸ்டி உங்கள் கூட சேட் பண்ணாமல் உங்கள் லவரோட சேட் பண்ணுவாங்க பாருங்கள் இப்போ இருக்குமே அந்த ஏமாற்றம் அந்த வலி அந்த கொடுமை அதெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அதனால் இன்றைக்கி ரொம்ப ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நிறைய பேர்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் ஒட்டாமல்
நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஏமாற்றம் அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கு. உங்க கட்டம் அந்த மாதிரியான நாள் இன்னைக்கு, அந்த கட்டத்துல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு நாள் இருக்கு. மேசராசிக்காரருக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்க கட்டம் சரியில்லாம கொஞ்சம் ஓட்டைகளாக தான் இருக்கு. அதை கொத்தனார வர சொல்லி பட்டிட்டிங்கறிங்களா பார்த்து லேசா பூச்சோலையெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நாளைக்கு உங்க நாள் கண்டிப்பா நல்லா அமையும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வெளியே எங்கேயும் போக முடியாது, ஏன்னா லாக்டவுன் வேற போட்டாங்க. அதனால வீட்லயே இருந்து சேஃப்டியா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. யாரையும் நம்பாதீங்க, அவ்வளவுதான். உன் கோரியெல்லாம் அனுப்ப முடியாது, நீ வெளியே போக முடியல. என்ன கோச்சுக்கிறார், என்ன கோபம், டீடைல் கேட்ட கூட்டமா இல்ல? கடகராசினியர்களே, நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட்ல ஒருத்தர் நடந்து போனா சாணியை பார்த்தாலே மீச்சிட்டு தான் போவானா, ஏன்னா தெரியாம கூட மீச்சிடப்படாதுல்ல, அதனாலதானா. அந்த அளவுக்கு அனுபவ அறிவு உள்ளவங்க தான் நீங்க. இன்னைக்கு உங்க ராசி பலன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னத்த சொல்ல இருக்கு, அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நாள் நீங்கள் ஏதாவது நினச்சிட்ருப்பீங்கல்ல, இது இன்னைக்கு நமக்கு என்னைக்கு நடக்கும் என்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான காரியம் இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சும்மாரா நானே நொந்து போயிருக்கேன். சிம்மராசினியர்களே, நீங்கள் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆஃபீஸ் கிளம்பி ரெடியாக இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பாட்டில் உப்பு இல்லை அப்படின்னா அது ஒருத்தர் சமைச்சாலும் சரி, ரெண்டு பேர் சமைச்சிருந்தாலும் சரி, மூணு பேர் சமைச்சிருந்தாலும் சரி, எத்தனை பேர் சமைச்சிருந்தாலும் அந்த சாப்பாட்டில் உப்பு இல்லாத ஒரே காரணத்தினால அந்த சாப்பாட்டில் யார் உப்பு போடலன்னு எல்லாத்தையும் போயிட்டு அரை மணி நேரம் இல்லை அரை நாள் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த உப்பு போடாத காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் கிச்சனுக்கு போய் அந்த உப்பு எடுத்துகிட்டு வந்து அது அந்த சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே சாயந்தரம் 5 மணி ஆயிரும். ஆஃபீஸ் இழுத்து முடிட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையையும் இறங்கி அலசி ஆராய்ஞ்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஆளு தான் நீங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு, நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா? கன்னிராசினியர்களே, அதாவது நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் தான் வீட்டில் கண பணம் இல்லாட்டினாலும் சோத்துக்கே வழி இல்லாட்டினாலும் அடுத்தவங்க வீட்டு படியேறாம தான் வீட்டு படியேறியவும் சோறும் காசும் வாங்கி தன்மானம் உள்ள ஆளு தான் நீங்க. என்னதான் கன்னிராசினா பொண்ணுங்க விழுந்துருவாங்க அப்படின்னு இருந்தாலும் இந்த கௌரவம் சுயமரியாதை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் விட்டு கொடுக்காம இருக்கவங்க தான் நீங்கள். இன்னைக்கு உங்க ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபமாக தான் இருக்கு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கோபமாக தான் இருக்கு. எப்படி யாருக்கிட்ட எங்க கிட்டயா சண்டை முன்ன பண்ணாலும் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும்டா. துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் முதல் பந்தியில் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு ஈஸியாக கிடைச்சாலும் இல்லை நான் கடைசி பந்தியில் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கஷ்டப்பட்டு செய்யக்கூடியவங்க தான் நீங்கள். இன்றைக்கி உங்கள் ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்குன்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு மட்டம்னா நடந்தால் நல்ல பாம்பு கொத்தும், படுத்தா பச்சை பாம்பு கொத்தும், அந்தளவுக்கு பாம்புகள் படையெடுக்கக்கூடிய நாளாக தான் வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயங்களை மறக்கக்கூடிய நாளாக இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். என்ன பொழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. விருச்சிக ராசினியர்களே, நீங்க வந்துட்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் ஷோரூம்ல 100 பைக் இருந்தாலும் பொல்லாதவன்ல வர தனுஷ் பைக் மாதிரி எனக்கு இந்த பைக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி இருப்பீங்க. பெண்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம துணி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா 100 புடவை இருக்கும், 100 சுடிதார் இருக்கும், அதுலலாம் எதுவுமே செலக்ட் பண்ணாம எனக்கு இன்னொரு 100 புடவை 100 சுடிதார் எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு அதுல ஒன்று செலக்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து எடுக்கக்கூடிய ஆளு தான் நீங்க. இன்னைக்கு உங்க ராசி பலன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களை பார்த்து சொல்றதுக்கே பிடிக்கல, நான் கிட்ட திரும்பி சொல்றேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப துன்பமா தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப துன்பமா இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. முடிஞ்சளவு இன்னைக்கு நீங்க உங்க ரூமை விட்டு வெளியே வராதிங்க. அப்படி உங்க பெட்ரூமை விட்டு ஹாலுக்கு வந்தாலும் உங்க குழந்தை படிச்சுட்டு இருந்தது அப்படின்னா அந்த பாப்பாவுக்கு போயிட்டு நீங்க ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அப்பா என்னப்பா என்ன பார்த்து ஏ சொல்றீங்க, மம்மி டாடின்னு ஏ சொல்றாரு மம்மி அப்படின்ற அளவுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வரக்கூடிய நாளாக தான் இன்னைக்கு இருக்கு. அதனால நீங்க முடிஞ்ச அளவு உங்க ரூம் கிளியர் இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நாள் கண்டிப்பா அமையும். டேய் சும்மாரா, இன்னைக்கு உங்க நிலைமை வந்துட்டு கட்டம் ரொம்ப சரியில்லாம இருக்கு. நீங்க கட்டத்தோட என்ன விளாண்டீங்கன்னு தெரில, கட்டம் கண்ணா பின்னமா இருக்கு. இன்னைக்கு பயங்கரமான கோபம் உங்களுக்கு கண்டிப்பா வந்தே தீரும். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள் இன்னைக்கு. முடிஞ்ச அளவு உங்களோட மொபைல் போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம இருங்க, அதனாலயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். என்ன கட்ட வரது பேசுறேன், உனக்கு மட்டும் தான் கட்ட வரத தெரியுமா? நான் பேசுறா.
அதனால இன்னைக்கு மனநலம் சார்ந்த பிரச்சனை கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க கோபப்படாம இருக்கணும், கோபப்படாம மட்டும்தான் இருக்கணும். அது மட்டும்தான் இன்னைக்கு உங்க குறிக்கோளா இருக்கணும். இதையும் தாண்டி இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? மறக்காம நம்ம சேனல்ல ஓடுற இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு போனீங்கன்னா இன்னைக்கு நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும். மகர ராசி நேயர்களே, நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் தண்டமா இருந்தாலும், வேலைக்கே போகாம வெட்டியா இருந்தாலும், தண்டச்சோறு தின்னாலும் உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை அப்படி கண்டிப்பா விட மாட்டாங்க. உங்களை நல்லபடியா பார்த்துப்பாங்க, ஒரு ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க. அதனால நீங்க என்னதான் வெட்டியா இருந்தாலும் ராஜா வீட்டு கண்குட்டியா நீங்க வாழ்வீங்க. அதுதான் நீங்க செஞ்ச ஒரு வரம்னு சொல்லணும். இன்னைக்கு உங்க ராசி பலன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கி உங்கள் ராசி பலன் கண்டிப்பாக போட்டியாக தான் இருக்கணும். போட்டினா நீங்கள் உடனே மட்டன் நினச்சிக்காதீங்க, ஏன்னா மட்டன் ஸ்டாலெல்லாம் மூடிட்டாங்க லாக்டவுன்ற காரணத்தினால. இது வந்துட்டு போட்டி கிடையாதுங்க, போட்டி. போட்டி அப்படின்னா சென்னைக்கும் மும்பைக்கும் கிரிக்கெட் இடையே நடக்கும் போட்டி, இரு அணிகளுக்கு எதிரான போட்டி, அதுதான் இதுக்கான மீனிங். இன்றைக்கி உங்களுக்கு நாள் போட்டியாக இருந்தாலும் உங்கள் வாய் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டி தான் போடும். யார் எது பேசினாலும், நீங்கள் எந்த அளவுக்கு பேசாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நல்லது. நீங்கள் இன்றைக்கி வாயை அடக்காமல் பேசிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னையோட உங்கள் வாழ்க்கை அடக்க மாறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனக்கு இன்கம் குறைஞ்சி போச்சு, ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன். அதனால் இன்றைக்கி லாக்டவுன்னால வீட்லேயே பேசாமல் மூடிட்டு வாய சொன்ன இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கும்பராசினியர்களே, நீங்கள் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுல போகுது தண்ணி, பக்கத்தில் இருக்குது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் இந்த உலகம் உங்களை அந்த மாதிரி இருக்க விடாது. உங்களுக்கு எல்லாமே பக்கத்திலேயே கிடச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க. இந்த உலகம் உங்களை எப்போ பார்த்தாலும் தாழ்த்தி தான் பேசிகிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் கண்டிக்காமல், நான் இப்படி தான் இருப்பேன், நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாக்டவுனில் நீங்கள் வெளியே போனாலுமே போலீஸ் எவ்வளோ உங்களை அடித்தாலும், துரத்தி துரத்தி அடித்தாலும், உங்கள் பைக்கை பிடுங்கி வச்சாலும், ஃபைனு 25,000-50,000 போட்டாலும், அதெல்லாம் கண்டுக்காம இன்பமாக இருக்குதையா, இன்பமாக இருக்குதையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு தான் இருப்பீங்க. என்ன அவசரமாக படத்துக்கு போகிறோம் போய்கிட்டு ஐயா கூப்பிட்றாரு, கொய்யா கூப்பிட்றாருன்னு இருக்கு. இன்னைக்கு நாள் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் என்ன வாங்கணும்னு நினச்சாலும் இன்றைக்கி நீங்கள் வாங்கலாம். எது வாங்கணுன்னாலும், எது சாதிக்கணுன்னாலும் இன்றைக்கி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட போயிட்டு எனக்கு மோதிரம் எடுக்கணும், செயின் எடுக்கணும், பிரேஸ்லெட் எடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வாங்கித்தரக்கூடிய நாளாக இருக்கும். மறக்காமல் அந்த டைமண்ட் ரிங்கு, டைமண்ட் நெக்லஸ் அதையும் கேட்டுருங்க, கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். பழைய பட்டு புடவைகள், பழைய பட்டு பாவாடைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புதிய பட்டு புடவைகள், பட்டு பாவாடைகளும் 325 நாளைக்கும் வாங்கி வச்சுக்கிற நாளாக தான் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நாளை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாதீங்க. போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. மறக்காமல் இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் கேட்டு வாங்கிடுங்க. ஏன்னா இன்றைக்கி பொழுது போயிடுச்சுன்னா நாளைக்கு பொழுது வந்துடும், அடுத்து கண்டிப்பாக நடக்காது. அதனால் இன்றைக்கே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்களாம் யாருடா? மீனராசினியர்களே, நீங்கள் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யானை தண்ணிக்குள்ளே விழுந்தால் எப்படி வரும்? நனைஞ்சதாங்க வரும். அதே மாதிரி தான் நீங்களும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட ஆழத்து வரைக்கும் போய் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு தான் வெளியே வருவீங்க. அதுதான் நீங்கள். இன்றைக்கி உங்கள் ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாவே இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம். இன்றைக்கி இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா இன்றைக்கி உங்கள் ராசி ரொம்ப நல்லாவே இருக்குது. அதனால் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்டி, எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. இதுக்கு மேலே நீ பேச டங்கு வந்து இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். நல்லபடியாக கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, எப்படி கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. இல்லை அதுவும் பத்தலையா, டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் அது கால் பண்ணி என்ன வேணால் சொல்லலாம், நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுப்போம். இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் எது சொன்னாலும் அது நாங்கள் ஏற்றுப்போம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குண்டு தம்பி ராசி பலன். அஸ்வினி ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஹோம் அப்ளைன்சஸ், கல்யாண சீட் வரிசை பொருட்கள் அனைத்தும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மொத்த விலைக்கே மொபைல் போன்ஸ் ஆன்லைன் விலைக்கே கிடைக்கும்.